வெல்கம் டு அஸ்விகவி க்ரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப சேஃபாக இருங்க. தீபாவளி ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி ரெண்டு ரோல் சிவன் கண் குடையோட எண்ட் ஆஃப் த பார்ட், அதாவது ஃபோர்த்து பார்ட்டு பார்த்துட்ருக்கோம். இது ஆல்ரெடி நான் ரன்னிங் ஒயர் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேல் பாட்டத்தில் சாண்டல் ரன்னிங் ஒயரு ஆரஞ்சு முடிச்சுட்டு சாண்டல் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டினேன். இப்போ அதில் நான் மொத்தம் ஒரு டூ லைன்ஸ் போட்டிருக்கிறேன். ஃபைவ் லைன்ஸ் போடணும். கீழே வந்து நம்ம ஃபைவ் லைன்ஸ் போட்டிருக்கிறோம். அதே போல் மேலேயும் ஒரு ஃபைவ் லைன்ஸ் போடணும். அதில் ஒரு ரெண்டு லைன் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இப்போ இதனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் இன்னும் ஒரு ஃபைவ் லைன்ஸ் மொத்தங்கும் போது ரெண்டு லைன் போட்டாச்சு. இன்னும் ஒரு மூணு லைன் போடணும். இப்போ இது நார்மல் நாட் போடுறேன். அடுத்து சிவன் கண் நாட். இன்னும் ஒரு மூணு லைன் போட்டுட்டோம்னா மறுபடியும் மடித்து விடுறதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு அதுக்குள்ளே நமக்கு ஒயர் கரெக்டாக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு உள்ளே எப்படி மடித்து சொருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மூணு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஏணிப்படி முடிச்சு போடுற அந்த இடத்துக்கு இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு லைனு, இங்கேயே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். மறுபடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரன்னிங் ஒயர் இது தான் ரன்னிங் ஒயரு. இதை இப்படி அடியில் மடிச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும் மடித்த ஒயரு. இப்போது இங்கே ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஒயரில் இந்த மேலே போகிற இந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக லூஸ் பண்ணிடுங்க. கீழ்ப்பக்கமாக லூஸ் பண்ணால் நமக்கு இங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இது அப்படியே பின்பக்கமாக நம்ம மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒயர் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு நமக்கு. இப்போது பாருங்கள், இது மேலே இருக்கிறத லூஸ் பண்ணிவிட்டு இந்த பின்பக்கமாக இருக்கிற ஒயரை தள்ளினோம்னா நமக்கு லூஸ் ஆகிடும். இது ரன்னிங் ஒயர் நம்ம அடித்து வச்சுருக்கிறத இதை இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க.
விட்டுட்டு இந்த லூஸ் பண்ண பார்த்தீங்களா மேலே போகிற இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு இழுத்துருங்க. இழுத்துட்டு எப்பயும் போலவே இந்த லூஸாக இருக்கிறது எல்லாமே டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரும் பேக் சைடில் இழுத்து டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டிங்கன்னா அது கரெக்டாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அதே இடத்துல கரெக்டாக செட் ஆகிடும். பாருங்கள் இப்போது நமக்கு கேப் தெரியாது, எங்கே ஆரம்பித்து எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாது. லைனு ஒன்று போலவே கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ எப்பவும் போலவே பேக் சைடு ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு வந்து நார்மல் நாட்டிலருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஏணிப்படி முடிச்சு டைப்பில் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் கூட லைன்ஸ் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீ அப்படியே கண்டினியூஸாக இப்போ ஃபோர்த் லைன் போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒரு டூ லைன்ஸ் போடணும். போட்டோம்னா கூட ஃபினிஷ் பண்ணிடலாம். முன்ன சொன்னது போலவே தான், ஒரு நார்மல் நாட், ஒரு பாக்ஸ் நாட், அதாவது சிவன் கண் நாட். இந்த டைப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணி மாறி மாறி ஆல்டர்னேட்டிவாக போட்டுகிட்டு வரணும். கூட பெரிய சைஸாகவே வந்திருக்கு. இப்போது பாருங்கள் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்குறோம். கீழே அஞ்சு சாண்டல் போட்டிருக்குறோம். அடுத்து மிடில் ஆஃப் த பார்ட்டில் ஆரஞ்சு ரன்னிங் ஒயர் கொடுத்து இந்த லைன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. மறுபடியும் எண்டுலேயும் அதே போல் ஃபைவ் சாண்டல் ரன்னிங் ஒயரு ஃபைவ் லைன்ஸ் வர மாதிரி போடணும். இப்போ நம்ம தேர்ட் லைன் வரைக்கும் போட்டிருக்குறோம். ஃபோர்த் லைனு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ரெண்டு லைன் போட்டுட்டு மறுபடியும் மடித்து விடுறதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு எப்படி மடிக்கணுங்கிறத பார்க்கலாம். நான் இன்னும் ஒரு ரெண்டு லைன் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிக்ஸ் லைன் போடணும் நாம். இப்போது அஞ்சு லைன் முடித்து ஆறாவது லைன் போட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் இந்த லைனை கொண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். முன்ன சொன்னது போலவே தான், ஒவ்வொரு நாட்டும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி நார்மல் நாட் சிவன் கண் நாட்டுன்னு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வர வேண்டியது தான். இப்போது சிவன் கண் நாட் போடுறேன். இப்போது நார்மல் நாட் போடுறேன். அடுத்து சிவன் கண் நாட். ஒயர் போடும்போது டைட்டாக போட்டுருங்க, இல்லைன்னா பின்னல் லூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்ஸ்த் லைனை இங்கேயே கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ எப்பயும் போலவே இந்த இடத்துல ஏணிப்படி முடித்து மேலே இருக்க ஒயரை லூஸ் பண்ணி பின்னாடி இருக்க ஒயரை கொஞ்சம் மேலே தூக்கிட வேண்டியது தான். இங்கே நமக்கு மேலே ஒரு லூப் கிடைக்கும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பின் பக்கமாக மடித்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மடித்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. இந்த ஒயரை மேலே இருக்க ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. இப்போ லூஸ் பண்ண ஒயரை டைட் பண்ணிடுங்க. அதே போல் ரன்னிங் ஒயரும் பின் பக்கமாக இழுத்து டைட் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்போது நமக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சு, அந்த கேப் எதுவுமே தெரியாது, ஃபுல்லுமே ஈவனாகவே நமக்கு தெரியும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் லைன்ஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைனை நம்ம மடிச்சு விட்ருவோம். ஸோ பாட்டத்துலேயும் டாப்லேயும் நம்ம ஃபைவ் ஃபைவ் சாண்டல் லைன் போட்டிருக்குறோம். இப்போ இதோட ஃபினிஷ் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. நீ ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ரன்னிங் ஒயர் நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் இதான் ரன்னிங் ஒயர் கட் பண்ணியாச்சு.
இது நம்ம கூடையோட உள்பக்கமாக சொருகிற வேண்டியது தான். இப்படி ஒரு அஞ்சாறு பின்னலுக்கு சொருகி விட்டுருங்க. பாருங்கள், நான் ரன்னிங் ஒயரை, அந்த கட் பண்ண சேண்டல் ரன்னிங் ஒயரை இப்படி சொருகி விட்டுட்டேன். நமக்கு ஏணிப்படி முடிச்சு இது. இங்கே தான் இப்படி நமக்கு படிப்படியாக ஒரு லைன் மேலே வளைஞ்ச மாதிரி வரும். இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேலே இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒயரெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள், நமக்கு மேலே வந்து இவ்வளோ தான் ஒயர் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக இருக்கும், அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு இதில் வந்து பாருங்கள், அதுவும் ஒரு சைடு ஒயரு நல்லா கொஞ்சம் குட்டையாகவே தான் இருக்குது, சொருகிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஒயர் நமக்கு வேஸ்ட்டாகவும் ஆகலை, எக்ஸஸாகவும் ஆகலை. சொன்ன மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக இருக்குது. இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நான் சொன்ன மெஷர்மெண்ட் அளவு. அதே போல் நமக்கு மீதி வந்து சாண்டல் ஒயர் இவ்வளோ தான் இருக்குது. பாருங்கள், இது நமக்கு கைப்பிடி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சாண்டல் ரன்னிங் ஒயர், இந்த சாண்டல் ஒயரை வச்சு தான் நான் கைப்பிடி போட போகிறேன். அதே போல் நமக்கு ஆரஞ்சு ஒயரு நான் இதில் ஃபுல்லுமே யூஸ் பண்ணிட்டேன், ஆரஞ்சு ஒயர் மீதி இல்லை. கரெக்டாக கூடை வரைக்கும் தான் எனக்கு கிடச்சிது. இப்போ வந்து இந்த கூடையை ஒரு லைனு நம்ம உள்ள ஃபினிஷிங்கில் எப்படி மடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல்லுமே முடிச்சாச்சு கூட, எப்படி நம்ம உள்ளே சொருகலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் கூடையோட ஃபுல் வியூ. பாருங்கள், இப்போ நமக்கு மேலே டாப்பில் இப்படி தான் இருக்குது, ஒயர் உள்ளே தான் இருக்குது எக்ஸஸாக. ஸோ ஒயர் நமக்கு வேஸ்ட் ஆகலை. நீங்கள் ரெண்டு ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இது உள்ளே சொருகிட்டோம்னா நமக்கு கூடை ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் கைப்பிடி போடுறது தான். இப்போது எப்படி உள்ளே சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம உள்ள சொருகணும். நார்மல் கூடைக்கு வந்து நமக்கு லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக சொருகிறதுக்கு ஒரே சைடில் இருக்கும், அதனால் நம்ம கரெக்டாக ஒயராக சொருகிடலாம். ஆனால் வந்து சிவன் கண் ஆட்கூடைக்கு நமக்கு வந்து இந்த உள்ள சொருகக்கூடிய ஒயர் இப்படி ஜிக்ஸாக் மாதிரி வரும், கிராஸ் கிராஸாக வரும், ஜிக்ஸாக் மாடலில் வரும். ஸோ கொஞ்சம் நம்ம மாற்றி மாற்றி தான் சொருகணும். பாருங்கள், இந்த ஒரு லைன் ஃபுல்லுமே நம்ம உள்ளே இப்படி மடித்து விட போகிறோம். ஒரு லைன் ஃபுல்லுமே நம்ம இப்படி உள்ளே மடித்து விடணும். அதனால் வந்து இந்த மேலே இருக்க இந்த லைனை இப்போ நம்ம இந்த ஜிக்ஸாக் லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம ஒவ்வொரு லைனாக உள்ளே சொருகி விடணும். ஒரு லைன் நம்ம ஃபுல்லுமே மடிக்கிறதுனால நம்ம இந்த ஒயரை இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் நம்ம சொருகக்கூடாது. சொருகினோம்னா உள்ளே கரெக்டாக மடிப்பு வராது. அதனால் ஒரு லைன் விட்டுட்டு ஆல்ரெடி போட்டிருக்க அந்த மடிக்கக்கூடிய லைனை விட்டுருணும். அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு அதுக்கடுத்து மூணாவது லைனில் தான் நம்ம ஒயரை சொருகணும். பாருங்கள், இப்படி நம்ம சொருகிட்டு எல்லா ஒயருமே சொருகிட்டு இதை நம்ம பிடிச்சி இப்படி டைட் பண்ணோம்னா இந்த ஒரு நாட்டு உள்ளே மடங்கிரும். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே கீழே வரைக்கும் சொருகிட்டு அப்புறமா நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பொசிஷனில் இந்த டைரெக்ஷனில் சொருகிருக்கோம். அடுத்த நாட்டு வந்து நமக்கு இப்படி கிராஸாக வரும். ஸோ நம்ம ஒயரை வளைச்சி இந்த சைடு இப்படி சொருகணும். ஆனால் அது சிரமமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறத மட்டும் சொருகிடுவேன். நமக்கு சொருகும் போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அந்த பின்னல் வளைஞ்சு வளைஞ்சு சொருக மாதிரி இருக்காது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கும். அதனால் ஒரே டைரெக்ஷனில் இருக்க ஒயருக்கு மட்டும் நான் கரெக்டாக ஒவ்வொரு நாட்டை விட்டுட்டு விட்டுட்டு சொருகிடுவேன். இப்படி ஒவ்வொரு நாட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து
கண்டினியூஸாக சொருகணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே சொருகிருங்க, இல்லைன்னா இப்படி ஒவ்வொரு நாட்டை விட்டுட்டு சொருகிருங்க. இப்போ சொருகிட்டதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாட்டை உள்ளே ஃபுல்லும் மடங்கிடும். இப்படி ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு நாட்டாக சுற்றி வர எல்லா நாட்டையுமே உள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ நம்ம சொருகி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போது இந்த கூடையில் எல்லா ஒயருமே சொருகியாச்சு பாருங்கள். இப்போ கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் சொருகி காட்டுறேன். நமக்கு அதாவது இந்த சிவன் கண் கூடைக்கு மட்டும் இந்த ஒயர் வந்து பாருங்கள் ஜிக்ஜாக் மாதிரி வரும். அதாவது இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைனுன்னு கிராஸ் கிராஸாக வரும். ஸோ நம்ம சொருகும் போது என்ன பண்ணணும், ஒயரை இப்படி மாற்றி மாற்றி தான் சொருகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த இதில் மூணாவது நாட்டிலருந்து தான் சொருக ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மேலே இருக்கிற ஒயரை பாருங்கள், இந்த நாட்டை விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு, இந்த செகண்டு நாட்டையும் விட்டுட்டேன், இந்த தேர்டு நாட்டிலருந்து தான் சொருகணும். ஏன்னா நம்ம ஒரு லைனை மேலே மடித்து விடுறோம். இப்போது இந்த மூணாவது நாட்டில் சொருகி விட்டாச்சு. சொருகிட்டு அடுத்த லைன் வந்து இப்படி கிராஸாக வரும். ஸோ நம்ம ஒயரை இந்த டைரெக்ஷனில் இப்படி மாற்றி மாற்றி சொருகணும் பாருங்கள். இப்படி மாற்றி மாற்றி சொருகும் போது இந்த ஒயரை கொஞ்சம் சொருகிறதுக்கு சிரமமாக இருக்கும், இப்படி உள்ளே நுழைக்கிறதும் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறத ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அப்படி கூட நம்ம சொருகிக்கலாம், இல்லை ஒன்று பின்னாடி ஒன்று சொருகிறதுனாலும் சரி. இப்போ இதெல்லாம் சொருகியாச்சு, நான் ஒரு நாட்டு விட்டுட்டு அடுத்த நாட்டிலே சொருகிறேன். ஒரே டைரெக்ஷனில் வர்றதையே நான் சொருகிறேன். சீக்கிரமாக சொருகி முடிச்சிடலாம், நல்லாவும் இருக்கும், இன்னும் அந்தளவுக்கு பிரிஞ்சும் வராது. திரும்பாமல் ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள். ஒரு நாலஞ்சு லைனுக்கு சொருகி விட்டுருங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒயர் லென்த் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு சொருகி விட்டுருங்க. நான் வந்து ஒரு நாலஞ்சு லைனுக்கு சொருகி விட்டுறேன் பாருங்கள். இப்போது இது ஃபுல்லும் சொருகி விட்டாச்சு. எக்ஸஸாக இருக்க ஒயரெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம கூடையை ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்படி தான் கூட வந்திருக்கு. கூடையில் அந்த மேலே இருக்க ஒயர் எல்லாமே நான் சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபுல் சைடு பாருங்கள். சொருகி முடித்ததும் கீழே எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க, கூடை பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே போல் மேலே ஒரு லைன் உள்ளே மடித்து விட்டு தான் நான் சொருகி விட்டுருக்குறேன். கூடை நீட்டாக வந்திருக்கு, கலர் காம்பினேஷனும் நல்லா வந்திருக்கு. எப்பவும் போலவே நமக்கு பாருங்கள் இந்த பூ மாடல் வந்திருக்கு. 2x2 மாடலில் போடும்போது இந்த பூ மாடல் வரும். நான் கீழேயும் மேலேயும் சேண்டல் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு பார்டர் மாதிரி தெரியும். ஸோ 2 ரோலில் போடுற சிவன் கண் கூட ஒயர் கரெக்டாக போச்சு. கைப்பிடிக்கு மட்டும்தான் ஒயர் இருக்குது. கைப்பிடி நான் எப்படி போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். இது நிறைய பேர் இந்த மாடல் போட்டு கட்ட சொல்லியிருந்ததுனால நான் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இது மொதல் பார்ட் எல்லாமே போட்டாச்சு. இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல் வீடியோவாக நீங்கள் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போட்டிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அஸ்வி கவி க்ரியேட்டிவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.